வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மிக்ஸ்டு வெஜிடபிள் போட்ட ஒரு சூப் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்து பருப்பு ரசம். பருப்பு ரசத்துலேயே நான் வந்து இன்றைக்கி வேப்பம்பூவை வறுத்து போட்டுற போகிறேன். அதுக்கப்புறம் அரைக்கீரை அப்புறம் காராமணியும் சேர்த்து ஒரு கறி, தேங்காய் போட்ட ஒரு கறி பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்து பொங்கல், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்த ஒரு புளி பச்சடி தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். முதல்ல சூப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து அடுப்பில் வந்து குக்கர் வச்சு அதில் நீங்கள் எண்ணெய் இல்லை வெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரே ஒரு சின்ன சைஸில் ஒரு வெங்காயம், அது வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அந்த எண்ணெயில் கோட் ஆனால் போதும். ஒரே ஒரு பல்லு பூண்டு, ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி, கோஸ் ஒரு கைப்பிடி, கேரட் ஒன்று, பீன்ஸ் ஒரு ரெண்டு பீன்ஸு, பீட்ரூட் ஒரு சின்ன பீஸு, தக்காளி ஒன்று, அவ்வளோதான். தக்காளி சூப்பாக பண்ணுறதா இருந்தால் தான் தக்காளி கொஞ்சம் கூட போடணும். நம்ம இப்போ மிக்ஸ்டு வெஜிடபிள் சூப் பண்ணுறதுனால தக்காளி வந்து ஒரு தக்காளி போதும். ஒரு ரெண்டு உப்பையும் சேர்த்துருவோம். இப்போ இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். நான் வந்து கீரைக்காக காராமணி வேக வச்சு வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண போகிறதுல அந்த தண்ணியை தான் இதில் சேர்க்க போகிறேன். அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி வச்சுருவோம். ஸோ இது வேகட்டும். நான் எப்பயுமே வைக்கிற பருப்பு ரசம் தான். ஸோ அதை அந்த பக்கம் வந்து ரெடி ஆகிடுது. அதை எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம வந்து வேப்பம்பூவை வறுத்து சேர்த்துடலாம். பாருங்கள், பருப்பு ரசமும் ரெடி ஆகிடுது. நல்லா இந்த பொங்கி வந்தால் போதும். இதிலே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ரசத்துக்கு வந்து கடுகு, கொஞ்சமாக வந்து சீரகம், இது கூடவே வந்து வேப்பம்பூவையும் சேர்த்துடலாம். நாம வேப்பம்பூ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வேப்பம்பூ, கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த வேப்பம்பூவை ரசத்தில் சேர்த்துடலாம். நாங்கள் எப்பயுமே சாட்டர்டே வேப்பம்பூ சாப்பிட்றதுனால நான் தனியாக சாதத்தில் பிசையாமல் அதை பருப்பு ரசத்தில் சேர்த்துட்டேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். தாளிச்சுக்கலாம். கடுகு, கொஞ்சமாக கடுகு, ஒரு ரெண்டு உளுத்தம் பருப்பு, சீரகம், இது கூட வந்து ஒரே ஒரு வரமிளகா வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் வெங்காயமும் மட்டும் சேர்த்துறேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துருவேன். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கியிருக்கு. கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் சேர்த்துடலாம். கீரை சேர்த்துட்டு உடனே உப்பு சேர்க்க வேண்டாம், ஏன்னா வந்து குவான்டிட்டி ஜாஸ்தியாக தெரியும் நமக்கு. அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுருவோம். கொஞ்சம் வதங்கட்டும், வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கீரை வந்து நல்லா வதங்கிடுது. இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காராமணி வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் கீரைக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து போனாம இங்கே கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு காராமணியும் சேர்த்துடலாம். காரத்துக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து அம்மா ஆடி அம்மாவாசைக்கு வந்து வாழைக்காய்க்கு ஒரு பொடி அரைச்சேன் இல்லையா. நேற்று நம்ம என்ன பண்ணோன்னா, சௌ சௌ சாம்பாரில் அந்த பொடி கொஞ்சம் போட்டோம். அந்த பொடி கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஸோ அந்த பொடி இதில் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்மளுடைய கறிப்பொடியும் சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் வேக வச்ச காராமணியும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இப்போ எல்லா பொடியும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி சேர்த்துடலாம். இது பாருங்கள், இது வந்து வாழைக்காய்க்கு வறுத்து அரைச்ச பொடி, இது வந்து நம்மளுடைய கறிப்பொடி. நான் சொன்ன மாதிரி அந்த பொடி வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்.
நீங்கள் பயப்படவே வேண்டாம், கூட எடுத்து என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். அவ்வளோதான், இப்போ நாங்கள் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நான் வரமுளகா தாளிக்கல, ஏன்னா வந்து அதுலேயே கொஞ்சம் காரம் இருக்குது இல்லையா, கறிப்பொடியிலையும் காரம் இருக்குது, நம்ம வறுத்தரைச்ச பொடியிலையும் காரம் இருக்குது, அதனால் வேண்டாம். அவ்வளோதான், நம்மளுடைய அரைக்கீரை கறி வந்து ரெடி ஆகிடுத்து, ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து சூப்பும் நல்லா, அதாவது ப்ரெஷர் பிடிச்சி ஒரு மூணு விசில் விட்டாச்சு, ஹை ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். அரைக்கீரை கறி வந்து ரெடி ஆகிடுது. நம்ம வந்து தேங்காய் மட்டும் மேலாக போட்டுக்கலாம், ஒரு ரெண்டு டீஸ்பூன். எப்பயுமே நான் சொல்கிறது தான், தேங்காய் வந்து எவ்வளோ போட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுது. அதே மாதிரி சூப்பும் வந்து ப்ரெஷர் அடங்கிடுத்து நல்லா ஆறிடுத்து சூப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம். அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் வந்து பொங்கல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து ரெடியாக குக்கரில் வச்சிடலாம். அரிசி ஒரு கப்பு, ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு வந்து லைட்டாக, பாசிப்பருப்பை மட்டும் லைட்டாக வறுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். இதில் என்ன போட போகிறோன்னா, கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் வந்து மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்க்கணும். பெருங்காயம் கொஞ்சம், அப்புறம் நல்ல ஒரு ஒரு ஸ்பூனுக்கு நெய், ஒரு அஞ்சு கப்பு தண்ணி விடுறேன். தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். நாம மூடி வச்சிருவோம், நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் வரட்டும். அதுக்குள்ளே வந்து சூப்பு ஆறிடுது இல்லையா, சூப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சூப்புக்கு வந்து நல்லா அரைச்சாச்சு, நான் வந்து வடிகட்ட மாட்டேன், பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஸோ இதுக்கு வந்து வேணுங்கிற அளவு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, ரசம் மாதிரி பொங்கி வந்தவுடனே நம்ம வந்து நிறுத்திடலாம், லைட்டாக வரட்டும். இன்னும் மிளகு பொடி சேர்க்கல, லாஸ்ட்டாக மிளகு பொடி சேர்த்துக்கலாம். நாம் சூப்பும் வந்து பொங்கி வந்துடுது, ஸோ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்து மிளகு பொடி சேர்த்துக்கலாம். நாம் காரத்துக்கு சும்மா ஒரு ஸ்பூன் போடுறேன் நான், வேணும்னா அதுக்கப்புறமா சாப்பிடும்போது வேணும்னா சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலேயே வந்து ஒரு ரெண்டு கொத்தமல்லி. அவ்வளோதான், நம்மளுடைய வெஜிடபிள் சூப் வந்து ரெடி ஆகிடுது. நம்ம பீட்ரூட் போட்டதுனால இந்த கலர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. மூடி வச்சிடலாம். பொங்கலும் வந்து ரெடி ஆகிடுது, ஒரு ரெண்டு மூணு விசில் வந்துடுது. ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம வந்து இப்போது இஞ்சி பச்சை மிளகா போட்டால் புளி பச்சடி பண்ணிக்கலாம். பொங்கலை தொட்டுக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இஞ்சி பச்சை மிளகா பச்சடி தான் இப்போ புளி பச்சடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரே மீடியம் சைஸில் ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா நீங்கள் போட்டுக்கலாம், வெங்காயம் இல்லாமையும் பண்ணலாம். இந்த பக்கம் வந்து எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து, கடுகு, கொஞ்சம் வெந்தயம், வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், இஞ்சி, அப்புறம் காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான உப்பு, புளி தண்ணி விட்டுறலாம். ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு விடுறேன். வெல்லம் வந்து நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். ப்ரெஷர் அடங்கிடுது. ஃபஸ்ட்டு
நல்லா மசிச்சுப்போம். பாருங்க சூப்பராக வந்திருக்கு. ஒரு கப்புக்கு 5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இதுவும் நல்லா கொதிச்சுருக்கு. நம்ம புளி பச்சடியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான். சுச்சோ, பச்சை மிளகா இவ்வளோ போட்டேன்னு நினைக்காதேங்க. அந்த புளியோட புளி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அந்த உப்பு புளிப்பு காரத்தோடு அவ்வளோ நல்லாயிருக்கும் இது தொட்டுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம புளிக்காத தோசை வாப்போம் இல்லையா, அப்போ இது பண்ணி தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாத்துக்கும் நல்லாயிருக்கும். நல்லா மஸ்டின்ட்டோம். பொங்கலுக்கு வந்து தாளிச்சிடலாம். முந்திரி பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, மிளகு, சீரகம். இதுலயே வந்து வெந்நீர் விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிச்சுடுத்து ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துருவோம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். மேலாக வந்து இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நம்ம தாளிக்கும் போது நெய் விட்டு தாளித்தாலும் மேலாக விடும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் மேலாக விட்டுக்கலாம். நல்லா ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன் நான் மேலாக நெய். அவ்வளோதான், நம்மளுடைய பொங்கலும் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் வந்து புளிப்பச்சடி, இஞ்சி, பச்சை மிளகா சேர்த்த புளிப்பச்சடியும் ரெடி தான். பாருங்கள், ஆல்மோஸ்ட் நல்லா கொதிச்சுடுத்து. இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து பருப்பு ரசம் பண்ணோம், அதுலேயே வந்து வேப்பம்பூவை வறுத்து போட்டாச்சு. வேணும்னா நீங்கள் வேப்பம்பூவை வறுத்துட்டு தனியாக கூட சாப்பிட்டுக்கலாம், சாட்டர்டே அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்து கீரை, அரைக்கீரை, அப்புறம் காராமணி சேர்த்து கறி பண்ணோம். அதுக்கு வந்து பொடி யூஸ் பண்ணது, நம்ம வந்து வாழைக்காய்க்கு பொடி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடி கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய கறிப்பொடி கொஞ்சம் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா வரமிளகா மட்டும் தாளிச்சு கொட்டலாம். அப்படி இல்லை, உங்கள் வீட்டில் அந்த பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாம்பார் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம். அடுத்தது பொங்கலுக்கு இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்த ஒரு புளி பச்சடி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பும் பண்ணியிருக்கு, வெஜிடபிள் சூப்பு. ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா காயும் போட்டு வேக வச்சிங்கன்னா, மிக்சியில் அடிச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைஞ்சிரும். அதனால் வடிகட்ட வேண்டாம், நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சூப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.